பின்பக்க ஷர்ட் துண்டிற்கான பேட்டர்ன் அமைப்பு. முந்தைய பகுதியில் நாம் யூனிஃபார்ம் ஷர்ட்டின் முன்பக்க துண்டிற்கான பேட்டர்னை அமைத்தோம். இந்த பகுதியில் யூனிஃபார்ம் ஷர்ட்டின் பின்பக்க துண்டின் பேட்டர்னை எப்படி வடிவமைப்பது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். பின்பக்க துண்டின் பேட்டர்ன் அமைப்பு பெரும்பாலும் முன்பக்க துண்டின் அமைப்பை போலத்தான் இருக்கும். ஆனால் சில மாற்றங்கள் உண்டு. பின்பக்க துண்டு ஒற்றை துண்டாக பிளாக்கெட் இல்லாமல் வரும். வளைவு வரைவில் பின்கழுத்து வளைவு மற்றும் பின் கைத்துளை வளைவுகளில் சில வித்தியாசங்கள் வரும். இந்த பகுதியின் முடிவில் நாம் அறிந்து கொள்வது யூனிஃபார்ம் ஷர்ட்டின் பின்பக்க துண்டிற்கான பேட்டர்ன் அமைத்தல். முன்பக்க ஷர்ட் துண்டு செய்ய நாம் ஏற்கனவே கணக்கிட்டுள்ள அதே அளவுகளை இங்கே நாம் பயன்படுத்த முடியும். ஆகவே பின்பக்க ஷர்ட் துண்டின் பேட்டர்ன் அமைப்பிற்கும் இங்கே நாம் அதே கணக்கீடுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். யூனிஃபார்ம் ஷர்ட்டின் பின்பக்க துண்டின் பேட்டர்னை எப்படி வரைவது என்பதை நாம் முதலில் பார்ப்போம். 2 முதல் 3 வரை ஒரு கோட்டை 17.5 இன்ச் நீளத்தில் வரையவும். இந்த பேட்டர்னில் 2 முதல் 3 வரை உள்ள கோடு அடிக்கோட்டின் மடிப்பாக வரும். ஏனெனில் பின் ஷர்ட் துண்டில் பிளாக்கெட் கிடையாது. 2 மார்பின் கால் பங்கை எளிதாக அணியவும் மற்றும் சீம்படியுடன் சேர்த்து அளந்து குறிக்கவும். அதாவது இது 7.75 இன்ச் ஆக வரும். இதுதான் 4. மீண்டும் 3.75 இன்ச் அளந்து குறிக்கவும். இது 5. 4 மற்றும் 5 ஒரு நேர்கோட்டால் இணைக்கவும். 2 மார்பளவின் கால் பங்கை, அதாவது 5.75 இன்ச் அடிக்கோட்டுடன் சேர்த்து கீழே அளந்து குறிக்கவும். இது 6. 6 சரியான கோணத்தில் ஒரு கோடு வரையவும். இது 4 முதல் 5 வரை உள்ள கோட்டில் சந்திக்கும் இடத்தில் ஒரு புள்ளியை குறிக்கவும். இது 7. இப்போது 2 தோள்பட்டை அகலத்தில் அரை பங்கை சீம்படியுடன் சேர்த்து, அதாவது 6.8 இன்ச் அளந்து குறிக்கவும். இது 8. 6 தோள்பட்டை அகலத்தின் அரை பங்கை சீம்படியுடன் சேர்த்து, அதாவது 6.8 இன்ச் 7 நோக்கி குறிக்கவும். இது 9. 8 மற்றும் 9 ஒரு நேர்கோட்டால் சேர்க்கவும். 8 கீழே 3/4 இன்ச் அளந்து குறிக்கவும். இது 10. 2 தொடங்கி 1/12 பங்கு மார்பு சுற்றளவை, அதாவது 1.75 இன்ச் உடன் 0.5 இன்ச் சேர்த்தால் அது 2 இன்ச் ஆக கிடைக்கும். இதை தோள்பட்டை கோட்டுடன் சேர்த்து அளந்து குறிக்கவும். இது 11. 11 மேல் நோக்கி 0.5 இன்ச் அளந்து குறிக்கவும். இது 12. 10 மற்றும் 12 ஒரு நேர்கோட்டால் இணைக்கவும். இது தோள்பட்டை சைவாக வரும். மீண்டும் 2 தொடங்கி 0.5 இன்ச் அடிக்கோட்டுடன் சேர்த்து கீழே அளந்து குறிக்கவும். இது 13. 13.1 இன்ச் உள்நோக்கி வருமாறு சரியான கோணத்தில் ஒரு கோடு வரையவும். பிறகு அதை 12 பிரெஞ்சு கர்வை பயன்படுத்தி முடிவில் சரியான கோணத்தில் இருக்கும்படி பின் கழுத்து திறப்பை வடிவமைக்க தொடங்கவும். இப்போது பின் கைத்துளை வடிவமைக்க பிரெஞ்சு கர்வை பயன்படுத்தி 7 தொடங்கி 9 முதல் 10 வரை உள்ள நேர்கோட்டுடன் இணைக்கவும். கிடைமட்ட கோடுகளான 2 முதல் 4, 6 முதல் 7 மற்றும் 3 முதல் 5 வரை உள்ள கோடுகள் இணையானவை. மேலும் இவைகள் ஒரே நீளம் உடையவை. செங்குத்து கோடுகளான 2 முதல் 3 மற்றும் 4 முதல் 5 வரை உள்ள கோடுகளும் இணைக்கோடுகள். மேலும் இவைகள் ஒரே நீளம் கொண்டவை. யூனிஃபார்ம் ஷர்ட்டின் பின்பகுதிக்கான பேட்டர்ன் அமைப்பு முடிக்கப்பட்டது நம்மிடம் உள்ளது. இந்த பகுதியில் யூனிஃபார்ம் ஷர்ட்டின் பின்பக்க துண்டிற்கான பேட்டர்ன் அமைப்பு எப்படி என்பதை நாம் படித்தோம். நாம் முடிவிற்கு வருவதற்கு முன்னால் பின்பக்க ஷர்ட் துண்டின் பேட்டர்ன் அமைப்பில் பங்கு பெறும் முக்கிய படிகளை பார்ப்போம். 1. அடிக்கோடு மடிப்பை வரைந்து மேலும் மொத்த முழு நீளத்தை குறித்தல். 2. தோள்பட்டை கோட்டை அமைத்தல். 3. தோள்பட்டை சரிவு, பின் கழுத்து திறப்பு மற்றும் பின் கைத்துளை வளைவை வடிவமைத்தல். இத்துடன் இந்த பகுதியின் முடிவிற்கு வந்துவிட்டோம்.